இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் சொல்கிறதா இல்லை சகோதரர் சொல்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் இந்த படத்துக்கு எனக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. முத முத இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை நேரில் வந்து என்னை அழைச்சி எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்தாரு. சந்தர்ப்ப சூழ்நிலையினால் நான் அந்த படத்தில் மாங்கால நடிக்க முடியல. நான் கேட்டேன், நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், இன்விடேஷன் வந்துரு சார், இல்லை சார் வரலையே அப்படின்னேன். அப்படியே சார் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி உடனே மேனேஜர் அனுப்பிச்சு கொடுத்தாரு. நான் இன்விடேஷன் பார்த்தேனே கேட்டேன், என்ன சார் நீங்கள் அந்த படத்தில் மிஸ் பண்ணிட்டேன், இந்த படம் அடுத்த படம், அடுத்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது, தேங்காங்கிற படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க. என்ன அவருடைய நாலேஜ் இல்லாமல் அந்த பேரை சொல்லிட்டேன். தேங்காங்கிற படத்தில் ஃபுல்லாக நீங்கள் வரீங்க சார், நீங்கள் நடிக்கிறீங்கனாரு. அந்த மாதிரி அதாவது நான் வந்து எல்லா விழாக்களையும் நான் வந்து உண்மையை உள்ளது தான் பேசுகிறேன். அது தப்பாக சில பத்திரிகைலாம் எழுதுகிறாங்க, அது வருத்தமாக இருக்குது. அதாவது சில படங்களில் நான் நடித்ததுக்கு பணம் வரல, இங்கே நடிக்காமல் எனக்கு பணம் கொடுத்த என்னுடைய நண்பர் சக்திவேலை ரொம்ப நான் பாராட்டுறேன். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி புது புது ப்ரொடியூசர் வந்தாங்கன்னா எங்களை மாதிரி கலைஞருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம இவர் டைரக்டர் சொன்ன மாதிரி இவர்கிட்ட நிறைய பணம் இருக்குதுன்னு ரேகா மேடம் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் எனக்கும் சொன்னாங்க. ஒரு காலத்தில் திருப்பதி போனால் லட்டு, பவர் ஸ்டார் வந்தால் துட்டுன்னு, அடுத்த நாளே ஐடியிலேருந்து ஆள் வந்துருச்சு, ஃபுல்லாக ரைடு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம சக்திவேல் சாருக்கு வரக்கூடாதுங்கிறது நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பொது விழாக்களை வந்து சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் என்னை உசிப்பேத்தி பவர் ஸ்டார்ட்டை போனால் 1000 கோடி இருக்குது, 2000 கோடி இருக்குது, 5000 கோடி இருக்குது, சும்மா பில்டப் மேலே பில்டப் கொடுக்குறாங்க. இருக்குது, ஆனால் என்கிட்ட இருக்கான்னு மேலே தெரியணும் இல்லையா. அதே மாதிரி இந்த விழா மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் நெஞ்சார மறந்தார் என்ற வார்த்தைகளை சொல்கிறேன்.